பாஜக நீங்கள் ஒரு கட்சியை வந்து ஒரு பத்திரிகையாளர் நாற்பது வருஷமாக தொடர்ச்சியாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பல்வேறு தலைவர்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலகனேஷன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை அவர்கள் சி பி ராதாகிருஷ்ணன் எல்முருகன் அப்படின்னு பல தலைவர்கள் பாஜக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இவர்களுடைய தலைமைக்கும் அண்ணாமலைய தலைமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடுவதை நீங்கள் நிறைய கண் கூட பார்க்குறீங்க இல்லை அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு தலைவரும் என்னுடைய மதிப்புக்குரியவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்தில் செலுத்தி இருக்கிறார்கள் நான் அதில் யாரையுமே குறைத்து மதிப்பிட முடியாது திரு இலகணேசன் அவர்களாகட்டும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும் என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரி தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்களாகட்டும் மிகுந்த உழைப்பை தங்களுடைய நேரத்தை இந்த கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் சரி சரி அவர்கள் இருந்தபோது வெவ்வேறு அரசியல் சூழ்நிலை இருந்திருக்கிறது திருமுருகன் கடைசியாக இந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வேல் யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தினார் திருமதி தமிழிசை அவர்கள் ஒரு போராட்ட குணத்தோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் அது மாதிரி தான் ஒவ்வொருவரும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தென்பகுதியில் குறிப்பாக தென்பகுதியில் இயக்கத்தை வளர்ப்பதற்கு பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அதே போல் திரு ஈரா கணேசன் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடன் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள் டாக்டர் கலைஞர் மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் உட்பட பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களோடு நல்ல மதிப்பை பெற்றிருந்தார் அவர் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி தோழமையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவராக இருந்தார் ஆக இவ்வப்படி ஒவ்வொருவரும் ஒரு பாணியில் செயல்பட்டார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்ட சூழ்நிலை இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அவருடைய அவரு அவரை வந்து ஆரம்ப நிலையிலேயே அண்ணாமலை வீழ்த்த வேண்டும் என்று அவருடைய தொகுதியிலே மிகப்பெரிய அளவிலே நிதி வாடி இறைக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அந்த தேர்தல் காலம் அதில் எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது இந்த பணம் செலவிடுவதே ஒரு முதலீடு போல கருதக்கூடிய அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக மேலாக உருவாகி வருகிறது இது ஒரு விரும்பத்தக்க போக்கல்ல ஆகவே இந்த ஊழலுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகுந்த முனைப்போடு அதை தயக்கமே இல்லாமல் ஒருவர் வந்து உங்களுக்கு சலனங்களுக்கோ சபலங்களுக்கோ ஆட்படாதவராக இருந்தால் இம்மாதிரி துணிச்சலாக செயல்படுவது என்பது வியப்பளிக்கக்கூடிய ஒன்றல்ல இவரை வந்து விலைக்கு வாங்க முடியாது என்பது வந்து ஒரு அப்படியான ஒரு மனிதர் என்கிற ஒரு நிலையில் தான் அவருடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது சரி சரி இரண்டாவது மக்களை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய அந்த பயணத்தை அவர் ஆரம்பத்திலிருந்தே துவங்கிவிட்டார் கட்சிக்கு பெரிய அளவில் அவர் வந்த பிறகு ஒரு இளைஞர்கள் இளம் பெண்கள் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் போய் அவர்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருக்கிறது நான் மாநில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளிடம் பேசுகிற போது எவ்வளவு நீங்கள் கேட்டதால் சொல்லுகிறேன் அவர் எப்படி செயல்படுகிறார் என்று எவ்வளவு வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி அவர் வேலை வாங்குகிறார் அவரிடம் செயல்படாமல் போக்கு காட்டி காலத்தை கடத்த முடியாது என்பது ஒரு சில நிர்வாகிகளுடைய பார்வையாக இருக்கிறது இது ஒருவேளை அவருடைய தனித்துவமான குணமாக இருக்கலாம் சரி 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 ஐ ரிசல்ட் என்பது அவருடைய குணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அதே சமயம் அவர் கொஞ்சம் சில விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்தாக சார் பத்திரிகையாளர்களை அணுகுகிற விஷயம் நான் வந்து பத்திரிகையாளர்கள் சிலர் அவரிடத்திலே ஆத்திரம் ஊட்டுகிற வகையிலே கேள்விகளை கேட்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட சிலர் ஒரு சலசலப்பை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் கூட செல்கிறார்களா என்பது மாதிரி ஐயம் வரக்கூடிய அளவுக்கு சில கேள்விகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்ல செயல்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட ஒரு தலைவராக இருப்பவர் ஒரு பொறுமை இழக்க கூடாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார் பத்திரிகையாளர்களிடம் ஆனால் அவர்கள் அந்த ஸ்டேச்சரை இப்போது வளர்ந்து வருகிற ஒரு தலைவர் ஆகவே இவர் எங்கே சறுக்குவார் என்பதைத்தான் ஒரு வலை விரித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு காத்திருப்பார்கள் ஆகவே அந்த ட்ராப் பண்ணுவதற்கு அவர் ஈண்டாக கூடாது இன்னும் நிதானம் இன்னும் கொஞ்சம் கவனம் அவருக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன் அதே போல சில நண்பர்கள் என்னிடத்தில் கூறுகிற ஒரு யோசனை அல்லது அவர் அவர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று கருதுவது ஒரு அடிக்கடி வந்து ஒரு செய்தி அளிப்பவராக அல்லது பரபரப்பை ஏற்படுத்துகிறவராக ஒரு தலைவர் வந்து இருக்கக்கூடாது அவர் கட்சிப்பணி தீவிரமாக ஆற்றலாம் சுற்றுப்பயணம் செய்யலாம் மேடைகளில் அவர் பேசுகிற போது சில விஷயங்களை குற்றச்சாட்டுகளை கூட முன்வைக்கலாம் ஆனால் ஒரு பரபரப்புக்காகவோ அல்லது ஒரு கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அடிக்கடி செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதோ அடிக்கடி மீடியாவில் இருப்பதோ வந்து கூடாது என்று சில ஊடகவியலாளர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் நான் அது சிலரது பாணி அரசியல் பாணி நான் அதில் முழுமையாக உடன்படவும் இல்லை அதாவது அப்படி கூடாது என்று சொல்லுவார்கள் கருத்தில் நான் முழுமையாக உடன்படவும் இல்லை அதே நேரத்தில் அந்த யோசனையை நான் முழுமையாக நிராகரிக்கவும் இல்லை ஒரு அளவு தேவை நானும் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் பாணி எப்படி நான் திரு வாழப்பாடி ராமூர்த்தி அவர்களோடு நெருங்கி பழகி இருக்கிறேன் அதே போல என்னுடைய இனிய நண்பர் இ வி கே சிவங்கோவன் இவர்கள் எல்லாம் ஒரு தேன்ட் த பார்ட்டி டு பி இன் லைம் அப்படி பேட்டி கொடுப்பதால் அவர்கள் லைம்லைட்டுக்கு வருகிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அவர்கள் அவர்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ராமூர்த்தி அவர்கள் சென்னையில் சந்திப்பார் சரி அவருடைய விமர்சனங்கள் மிக கூர்மையாகவும் கடமையாகவும் இருக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவரது விமர்சனமாக இருந்தாலும் சரி எந்த அதிமுக நெருக்கமாக இருந்தாரோ அதே அதிமுக அவர் முரண்பட்ட பிறகும் சரி அவரது விமர்சனங்களில் சிலரது பாணி அந்த பாணியை திரு அண்ணாமலை கடைபிடிக்கிறார்

அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலர் மீது லஞ்ச துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது முதலில் கொஞ்சம் ஒரு தளர்வை ஏற்படுத்தியது சட்டசபையில் அதன் காரணமாக சில பேர் கொஞ்சம் தயங்கி தயங்கி அதிமுகவினர் பேசக்கூடிய நிலை இருந்தது அது ஆரம்பத்தில் அதற்கு ஒரு எஸ்கியூஸ் இருந்தது ஆட்சி இப்போது தான் வந்திருக்கிறது என்று ஆனால் அதன் போன ஒரு வருடம் கடந்த பிறகு இன்னும் அதே பாணியிலே தான் போய்கொண்டிருக்காங்க அதன் பிறகு ஒரு கடந்த சில மாதங்களாக அதிமுகவுக்குள் தோன்றிய உள்கட்சி பிரச்சனை ஆமாம் இந்த சூழ்நிலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தரப்பிலிருந்து வெளிப்படாத குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறார் அது பிஜிஆர் எனர்ஜியில் ஸ்கேமு ஸ்கேம் என்று சொன்னாலும் சரி மின்வாரியத்தில் வாரியத்தில் மூழல் என்று குற்றச்சாட்டானாலும் சரி அல்லது இந்த ஜர்மனிக்கான இல்லை இந்த கட்டுமான நிறுவனம் ஜீஸ்கொயர் ஜீ ஸ்கொயர் விவகாரமானாலும் சரி அதே போல முதலமைச்சர் அவர்களுடைய துபாய் பயணம் சரி கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை அவர்கள் வைப்பதன் மூலம் அந்த சர்ச்சை ஆகிவிட்டது பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சில ஊடகவியலாளர்கள் மதிப்பிடுகிறார்கள் அப்படி மதிப்பிட இவர்களுக்கு அது கோபம் வருகிறது நாங்கள் தான் இங்கே ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருப்போம் வேறு எந்த கட்சியும் வர முடியாது என்று மறைமுகமாக கூட்டணி கட்சியே இவர்கள் விமர்சிக்கிறார்கள் அண்ணாமலை அதை பொருட்படுத்தாமல் அவர் அடுத்த கட்டத்திற்கு போகிறார் நாங்கள் ஒன்றும் இரண்டாம் இடத்திற்கு பயணிக்கவில்லை எங்களுடைய இலக்கு முதலிடம் என்று சொல்லுகிறார் ஆகவே எதிர்கட்சியாக வீரியத்துடன் கடமையாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற அதிமுக அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாத காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி அந்த கவனத்தை பெற்றிருக்கிறது அதன் காரணமாக அதன் காரணமாகவும் நான் ஏற்கனவே கூறியது போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவின் காரணமாக ஒரு பகுதியினர் பாஜக பக்கம் நகர்வதன் காரணமாகவும் பாஜக வலிமை பெற்று பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு பிஜிஆர் எனர்ஜி அதுக்கப்புறம் ஜி ஸ்கொயர் அதே போல வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து அந்த அயன் டானிக் அந்த அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு துறையில வந்து ஊழல் நடக்குது அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு அதை வந்து அறிக்கையாகவும் கொடுக்குறாரு அதுல உண்மை இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கலாம் அதெல்லாம் செய்யாம ஏன் வந்து மக்கள் மத்தியில் அறிக்கையை அறிக்கையாக மட்டுமே கொடுத்துருக்காரு அதன் சந்தேகம் கேட்ட கேள்வி ஏன் இப்படி மாற்றி நீங்கள் கேட்கக்கூடாது இவர் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார் பதிலளிக்க வேண்டிய நிலையில் இருப்பது ஆளுங்கட்சி நாங்கள் சொல்லுகிறோம் அப்படி நடைபெறவில்லை என்று அதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் அண்ணாமலை கூறுவது அவத்தம் அவதூறு என்றால் ஏன் அவதூறு செய்கிறார் அவதூறு பரப்புகிறார் என்று ஏன் ஆளும் தரப்பு வழக்கு தொடுக்கக்கூடாது வழக்கை சந்திக்க தயார் என்று அவர் அறைகோல் விடுத்தார் ஓகே ஆனால் அப்படி அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளில் சாரமே இல்லை என்று ஒதுக்கிவிட முடியுமா என்று பார்த்தால் அப்படி இல்லை என்பதும் ஒரு கருத்தாக இருக்கிறது என்ன என்றால் அதற்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஸ்வீட்டை வந்து தீபாவளிக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு போக்குவரத்து கழகங்கள் வெளியில் வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அது ஆவீனுக்கு போச்சா இல்லையா அண்ணாமலை தான் அதை ஃபஸ்ட்டு சொன்னார் அப்புறம் ஆவீனுக்கு வாங்கினாங்க அந்த மாதிரி இப்போது என்ன சொல்கிறார் ஆவின் அமைச்சர் எங்கள்கிட்ட இதுவரைக்கும் அந்த எக்யூப்மெண்ட் இல்லை அதாவது நாங்கள் அதுக்கு எக்யூப்டாக இல்லை ஆனால் எங்களுக்கு வாய்ப்பளித்தால் தர தயார் என்கிறார் அதே போல் கடந்த முறை பொங்கல் தொகுப்பு குளறுபடிகள் நடந்தனவா இல்லையா மிக மோசமான தரமற்ற பொருட்கள் அந்த பொங்கல் பையில் இருந்ததா இல்லையா அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் உண்டா ஆக இது தொலைக்காட்சியிலும் விவாதங்களிலும் இடம்பெற்றது ஆகவே எந்த சாரமற்ற விஷயத்தையும் அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல முடியாது அந்த கம்பெனி லிஸ்ட் செய்யப்பட்டதா அதிகாரிகள் மட்டத்தில் வந்து விசாரணை முடி முடித்து அதிகாரிகள் மட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன ஆகவே இது பற்றி பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் அண்ணாமலை ஏன் வழக்கு போடக்கூடாது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் பதிலுக்கு கேட்கிறேன் அவர் சொல்லுவதாவதோரு என்றால் அரசு வழக்கு போடலாம் அண்ணாமல் தொடர்ச்சியாக ஒரு வார்த்தை சமீப காலமாக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சு எம்பிக்கள் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பது எம்எல்ஏக்களை பெறும் சொல்றாரு எந்த அளவுக்கு சாத்தியம் அந்த அளவுக்கு பாஜக உட்கட்டமைப்பு கட்டமைப்பு போயிட்டு இருக்கு அண்ணாமலை எந்த தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்காரு நம்பிக்கையில் அண்ணாமல் இப்படி பேசுறாரு சார் எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வருவதை தன்னுடைய இலக்காகத்தான் வைத்துக்கொள்ளும் நிச்சயமா அது மக்கள் நீதி மையமாகட்டும் நாம் தமிழர் கட்சியாகட்டும் யாராக இருந்தாலும் ஆட்சி கோருவதை தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் தான் அமைக்க முடியும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட கூட்டத்திலே பேசியிருக்கிறார் ஆகவே அந்த எந்த ஒரு கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உற்சாகப்படுத்துவதற்காக தலைவர்கள் இம்மாதிரி பேசுவது உண்டு ஒரு கட்சிக்கு அதுதான் லட்சியமாகவும் இருக்க முடியும் தங்கள் சொந்த காலில் வலம் பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்க முடியும் ஆனால் அந்த கட்சியின்டைய கட்டமைப்பு வளர்ச்சி பெறுவதை பொறுத்துதான் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுது என்பது இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுவது பத்து தொகுதிகளில் வெற்றி உறுதி என்கிற அளவுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்து விட்டோம் சரி சரி இருபத்தைந்து என்பது திரு அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இலக்கு நான் சொல்லுவது திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்க முன்வந்த அந்த தருணத்திற்கு முன்பாக இருந்தே திரு முருகன் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்தந்த கான்ஸ்டியில் கூடுதல் கவனம் செலுத்தி வேலை செய்ய வேண்டும் என்கிற செயல் திட்டத்தை ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சி துவங்கிவிட்டது ஆகவே அவர்களுடைய இலக்கு அது அந்த வாய்ப்பை பற்றி மக்கள் தான் முடிவு செய்ய முடியும் அவர்கள் அந்த இலக்கை நிர்ணயித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் அதை